கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து 120 ஏழை எளிய பெண்களுக்கு சேலை வழங்கினார். தூத்துக்குடி பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி வஉசி மார்க்கெட்டில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற மாநகர மாவட்ட கழக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு 120 பேருக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் சேலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் புலோக பாண்டியன், மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்முகக்குமாரி, மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் பாக்கியச்செல்வம், மாவட்ட அவைத்தலைவர் தங்க மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் முனியசுவாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முத்துமாலை, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்வராஜ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் டேனியல் சாலமோன், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் மருது, மாவட்ட இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் முத்துமாலை, மகளிர் அணிச் செயலாளர் அன்னலட்சுமி, மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர் வீரபுத்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் உசிலை பால்பாண்டி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் நவநீத கிருஷ்ணன், பகுதிச் செயலாளர்கள் கிருஷ்ணசுவாமி, சின்னசுவாமி, ஜான், மதன்குமார், தாவிது, முத்துச்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் சேகர், பேரூர் கழகச் செயலாளர்கள் குமாரவேல் பாண்டியன், பேச்சியப்பன், இலக்கிய அணிச் செயலாளர் குமார், ஹரிஹரசுதன், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ராமேஸ்வரி, முத்தையன், வட்டச் செயலாளர்கள் மோட்சம், விஜயன், பவுல்ராஜ், ஐயப்பன், முத்துசுவாமி, டெல்டன், கருப்பசாமி, மாரியப்பன், கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.